அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் நான் இன்றைக்கு சிம்பிளான முறையில் ஐஸ்கிரீம் செய்ய போகிறேன் இந்த ஐஸ்கிரீம் செய்யறதுக்கு நான் வீட்டில் இருக்கிற பொருட்களை தான் நான் இன்றைக்கு யூஸ் பண்ணி இந்த ஐஸ்கிரீம் செய்ய போகிறேன் இந்த சிம்பிளான டேஸ்டியான ஐஸ்கிரீம் எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் வாங்க முதல்ல ஒரு பிளெண்டர் ஒன்று எடுத்துக்கொள்கிறேன் இந்த பிளெண்டரின் கப்பில் ரெண்டு முட்டையை நான் உடைச்சி விட போகிறேன் இந்த ரெண்டு முட்டையோட ஒரு டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கொள்கிறேன் கஸ்டர்ட் பவுடர் இல்லையண்டா ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் அல்லது ஆல் பர்பஸ் ஃப்ளவர் நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம் இதை நல்லா பிளெண்டர் பண்ணி எடுப்போம் நாங்கள் பேன் ஒன்று அடுப்பில் வச்சிருக்கிறேன் 500 மில்லி லிட்டர் ஃபுல் க்ரீம் பால் எடுத்துருக்கிறேன் இந்த பாலை இதில் சேர்த்துக்கொள்கிறேன் 100 கிராம் வைட் சுகர் எடுத்துருக்கிறேன் உங்களுக்கு இதை விட கூட போட விருப்பம்னு சொல்லி சொன்னால் நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம் அடுப்பை நீங்கள் சிம்மில் வச்சு நீங்கள் இந்த பாலையும் சுகரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் இந்த பால் கொஞ்சம் சூடாகிட்டது இந்த மிக்சர் இந்த பாலோட நான் சேர்த்துக்கொள்கிறேன் பிளெண்ட் பண்ணி வச்சிருக்கிற இந்த கைவிடாமல் மெது மெதுவாயிட கலந்து விடணும் இது வந்து எங்களுக்கு அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இதுக்குள்ள உங்களுக்கு ஃப்ளேவர் சேர்க்க விருப்பம் வேண்டாம் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான ஃப்ளேவர் சேர்த்து கொள்ளலாம் நான் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்தபடியா அதில் எனக்கு வெனிலா ஃப்ளேவர் இருக்குது கஸ்டர்ட் பவுடர் இல்லாமல் கார்ன்ஃப்ளவர் ஓல் பர்பஸ் ஃப்ளவர் சேர்க்கிறார்கள் நீங்கள் உங்களுக்கு பிடித்த ஃப்ளேவரை நீங்கள் இதில் சேர்த்து கொள்ளலாம் அடுப்பில் நாங்கள் இந்த பாலை மிக்ஸ் பண்ணிக்கல உங்களுக்கு ஒரு திக்காக இது வர வேணும் அடுப்பை அவ்வளோத்துக்கு நாங்கள் குறைச்சி வச்சு செய்கிறோமோ அவ்வளோத்துக்கு எங்களுக்கு இந்த ஐஸ்கிரீம் ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் அடிப்பிடிக்காமல் இதை நாங்கள் வடிவாக இதை மிக்ஸ் பண்ணி விடுவோம் இது வந்து சரியான ஒரு பதத்துக்கு வந்துட்டுது இதை நாங்கள் அடுப்பு ஓஃப் பண்ணி இறக்கி நல்லா இதை நாங்கள் ஆற விடுவோம் இது நல்லா ஆறி ஒரு கஸ்டர்ட் மாதிரி வந்திருக்குது இதை இப்போ நான் ஒரு பிளெண்டர் கப்பில் சேர்த்து இதை நான் இப்போ பிளெண்ட் பண்ணி எடுக்க போகிறேன் இப்படி ஒரு டைட்டாக மூடக்கூடிய மாதிரி ஒரு பாக்ஸ் ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க ஐஸ்கிரீம் மிக்ஸை நான் ஊற்றுறேன் மூடி போட்டு நல்ல டைட்டாக இதை மூடிக்கொள்ளுறேன் மூடி இதை 8 மடத்தியாலங்கள் டீப் ஃப்ரிட்ஜில் நான் வைக்க போகிறேன் டீப் ஃப்ரிட்ஜில் ஐஸ்கிரீம் மிக்ஸை 8 மடத்தியாலங்கள் கழித்து இதை நான் எடுத்திருக்கிறேன் இதை இப்போ நாங்கள் என்ன ஒரு தடவை இந்த கிரைண்டர் கப்பில் போட்டு நல்லா அரைச்செடுக்கணும் இதை நல்லா அடித்து எடுத்துட்டேன் 5 நிமிடங்கள் ஹை ஸ்பீடில் விட்டு இதை நீங்கள் அடித்தெடுக்க வேணும் இந்த பிளாஸ்டிக் பாக்ஸில் இதை ஊற்றி வச்சிட்டேன் இப்படி ஒரு பொழுத்தினால் நல்லா கவர் பண்ணி போட்டு அதுக்கு பிறகு நாங்கள் இது இந்த மூடியை நல்லா டைட்டாக மூடி விடுவோம் பொழுத்தினால் நல்லா வடிவாக கவர் பண்ணுவோம் ஏனென்றால் இந்த ஐஸ் கட்டி மாதிரி மேலால் எங்களுக்கு படியாமல் இருக்கிறதுக்கு இந்த பொழுத்தினால் கவர் பண்ணுறேன் 5 மடத்தியாலங்கள்
டீப் ஃப்ரிட்ஜில நான் வைக்க போறேன். அஞ்சு மடத்தி ஆலங்களுக்கு பிறகு 5 hours later இந்த பொலித்தீன் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுவோம். சர்விங் போல் அண்ட் எடுத்து பார்க்கவே நல்ல ஒரு சூப்பரா வந்திருக்குது. கொஞ்சமா சர்வ் பண்றதுக்காக நான் ட்ரை கிரேப்ஸ் எடுத்திருக்கிறேன். கட்டாயம் நீங்க சேர்க்க வேண்டியதில்ல, விரும்பினாங்க சேர்த்து கொள்ளலாம். நம்ம கேஷ்யூ நட்ஸ் எடுத்து வறுத்து வச்சிருக்கிறேன், இதை சேர்த்து கொள்றோம். ஹோம் மேட் சிம்பிள் ஐஸ்கிரீம் ரெடி ஆயிட்டது. இது எப்படி இருக்குதுன்னு சொல்லி நீங்களும் கூட வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன மாதிரி வீடியோ உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்னோட கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் லிங்க் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும். ஓகே, பை பை.